சென்னை தீவுத்திடலை சுற்றி நடைபெறும் இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான இறுதிக்கட்ட பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தெற்காசியாவிலேயே முதல் முறையாக நடக்கும் இரவு நேர பந்தயம் குறித்த கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, வணக்கம். தற்போது இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன, இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம்? நிச்சயமா மோனிசா, தெற்காசியாவிலேயே நடைபெறக்கூடிய முதல் இரவு நேர கார் பந்தயமானது சென்னை தீவுத்திடலை சுற்றி நாளை மற்றும் நாளை மறுநாள் களைகட்ட காத்திருக்கிறது. தீவுத்திடலிலிருந்து வெளியே வரக்கூடிய இந்த F4 காரானது கொடிமர சாலை, அண்ணா சாலை, சுவாமி விவேகானந்தா சாலை, நேப்பியார் பாலம் வழியாக நேரடியாக மீண்டும் தீவுத்திடல் வந்தடைகிறது. கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சுற்றளவானது இருக்கிறது. மொத்தம் இந்திய கார்பந்தய திருவிழாவானது 5 சுற்றுகளாக களைகட்டி கொண்டிருக்கிறது. முதலாவது சுற்று இருங்காட்டுக்கோட்டையில் நடந்து முடிந்து தற்பொழுது இரண்டாவது சர்க்கியூட் சுற்றானது இரவு நேர கார்பந்தயமாக நடைபெறுகிறது. மொத்தம் இதில் 8 அணிகள் பங்கேற்று பலப்பரீட்சை நடத்துகிறார்கள். 8 அணிகளிலுமே ஒவ்வொரு அணியிலும் 4 ரேசர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் ஒரு பந்தயத்தில் 16 கார்கள் இயக்கப்பட இருக்கின்றன. ஒவ்வொரு காருமே 1600 சிசி திறன் கொண்டு அதிகபட்சமாக 250 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த தீவுத்திடலை சுற்றி சேரிப்பாய காத்திருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தீவுத்திடலிற்கு அந்த F4 பங்கேற்கக்கூடிய கார்கள் அனைத்துமே வந்திருக்கிறது. அதனுடைய வடிவமைப்பை மாற்றுவதற்கு என்ன மாதிரியான உறுதித்தன்மையோடு இருக்கிறது, அதனுடைய எப்படி சோதனை செய்ய வேண்டும் என தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய பொறியாளர்கள் ஒவ்வொரு கார்களையுமே சோதனை செய்யக்கூடிய காட்சிகளைத்தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை நாளை மறுநாள் தீவுத்திடலை சுற்றி இந்த கார் பந்தயமானது களைகட்ட காத்திருக்கிறது. எனவே அதற்கு முந்தைய நாளான இன்று கார்கள் எப்படி தயார் நிலையில் இருக்கிறது, டிராக்குகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறதா, டிராக்ல வந்து ரேசிங் டிராக்ல கார்களை இயக்குவதற்கான அந்த முன்னேற்பாடுகளும் தற்பொழுது மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் ஒவ்வொரு அணிகளிலுமே 2 இந்திய ரேசர்கள், 2 வெளிநாட்டு ரேசர்கள் என 4 ரேசர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சென்னை டர்போ ரேசிங் அணியானது இந்த பந்தயத்தில் இடம் பிடித்திருக்கிறது. இதில் 2 இந்திய ரேசர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பதுதான் கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. சந்தீப் மற்றும் முகமது ரியான் என 2 தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரேசர்கள் இதில் இடம் பிடித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நடைபெற்ற இருங்காட்டுக்கோட்டை பந்தயத்தில் சென்னை டர்போ அணி வீரர் முதலிடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறார். எனவே இந்த சென்னை தீவுத்திடலை சுற்றி நடைபெறக்கூடிய அந்த பந்தயத்திலும் சென்னை அணி வீரருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 3.5 கிலோமீட்டரை சுற்றி 2 புறங்களிலுமே வந்து சர்வதேச தரத்தில் கம்பி வளையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 3 அடுக்கு பாதுகாப்பானது செய்யப்பட்டிருக்கிறது. முதல் அடுக்கு பாதுகாப்பு டயர் மூலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சிமெண்ட் தடுப்பு, 4 அடிக்கு சிமெண்ட் தடுப்பு. அதற்கு மேல் ஏதேனும் அசம்பாவிதத்தில் சிக்கி கார் பல்டி அடித்து வெளியே இருக்கக்கூடிய பார்வையாளர்களை தாக்காத வண்ணம் 20 அடி தூரத்திற்கு கம்பி வளையத்திற்கான பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரேசிங் தொடர்பான பல்வேறு எதிர்ப்புகள் வந்தது. இந்த ரேசிங் தேவைதானா, இரவு நேரத்தில் அதுவும் சாலைகளில் என்ன மாதிரியான பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக எல்லாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு எல்லாம் தொடரப்பட்டது. அந்த வழக்கில் FIA சான்றிதழானது பெறப்பட வேண்டும், அதுதான் மிக முக்கியம் என்ற ஒரு கருத்தையும் சென்னை உயர்நீதிமன்றம் சில நிபந்தனைகளோடு இந்த ரேசிற்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. FIA சான்றிதழானது இந்த ரேசிங் தொடங்குவதற்கு முன்பாக 2 மணி நேரத்திற்கு முன்பாக சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பை சார்ந்த இன்ஸ்பெக்டர்கள் வந்து இந்த டிராக் எப்படி இருக்கு, சர்வதேச தரத்தில் இருக்கிறதா, எந்த விதமான மேடு பள்ளங்கள் இல்லாமல் சரியான முறையில் போடப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக எல்லாம் ஆய்வு செய்து ரேஸ் தொடங்குவதற்கு முன்பாக அந்த சான்றிதழ்களையும் வழங்குவதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மதியம் 2:30 மணிக்கு ஆரம்பித்து 10:30 மணி வரை இந்த முக்கியமான பிரதான பந்தயங்கள் எல்லாம் நடைபெற இருக்கிறது. முதல் நாளான நாளை தகுதி சுற்று போட்டிகள் மட்டும்தான் நடைபெறுகிறது. அதாவது 16 கார்கள் இந்த பந்தயத்தில் சீரிப்பாய காத்திருக்கிறது. எந்தெந்த கார் எந்தெந்த இடத்தில் நின்று பந்தயத்தை தொடங்க வேண்டும் என்பதற்கான தகுதி சுற்று போட்டிகள் அனைத்தும் நாளை நடைபெறுகிறது. யார் இந்த ஒரு லேப்ல அதிக குறைவான நேரத்தில் கடந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் முதல் இடத்திலிருந்து காரை இயக்குவார்கள். அந்த வகையில் தகுதி சுற்று போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே தயார் நிலையில் இருக்கிறது. மிக தீவிரமாக இங்கு பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோனிஷா, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.